இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் மெஷின் டிசைன்ல லெக்சர் 1. லெக்சர் 1 என்ன அப்படின்னா, டிசைன் ஃபார் ஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷன். நார்மலா ஒரு காம்பனண்ட டிசைன் பண்றோம் அப்படின்னா, தெர் வில் பி டூ மேஜர் கிளாசிஃபைடு லோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் கண்டிஷன், அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டைனமிக் கண்டிஷன். ஸ்டாட்டிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லோடோட வேல்யூ, அதாவது மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகாது. லோடோட டைரக்ஷன், அதாவது டென்சைலோ இல்லை கம்ப்ரெஷனோ, அது என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. இதே டைனமிக் லோடை பொறுத்த வரைக்கும், லோடோட வேல்யூ மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் ஃப்ரம் 100 நியூட்டன்லேருந்து 1000 நியூட்டனாக மாறலாம், 10,000 நியூட்டனாக மாறலாம். த லோட் வேல்யூ வில் பி வேரியிங் அண்ட் ஆல்சோ த நேச்சர், டென்சைல் கம்ப்ரெஷன் ஆகும் இல்லை கம்ப்ரெஷன் டென்ஷன் ஆகும். ஸோ லோடோட டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி லோடிங் கண்டிஷன் எல்லாமே என்ன அப்படின்னா டைனமிக் லோடிங் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ரிவர்சிபிள் லோடிங், ரிப்பீட்டர் லோடிங், இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி லோடிங்ஸ் எல்லாமே லோடோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதே டைம்ல அதோட டைரக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைனமிக் லோடிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸை லெக்சர் 2ல பார்க்கலாம். இந்த லெக்சர் 1ல டிசைன் ஃபார் ஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷன், அதாவது லோடோட வேல்யூ அண்ட் நேச்சர் சேஞ்ச் ஆகாம ஒரு எலமெண்ட் மேல அப்ளை ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும் டு டிசைன் ஃபார் த பர்டிகுலர் ஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். த பேசிக் ஒன் இஸ் மோட் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஃபெயிலியர் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு சில முறைகள் இருக்கு. என்னென்ன முறைகள்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் ஆர் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன். செகண்ட் ஒன் இஸ் ஈல்டு, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃப்ராக்சர். ஸோ எந்த ஒரு காம்பனண்ட்டை டிசைன் பண்ண ஆரம்பிக்கும் போதும், நம்ம எப்படி ஆரம்பிப்போம்னா, அது எப்படி ஃபெயில் ஆகும், என்ன லோட்ல ஃபெயில் ஆகும், என்ன ஸ்ட்ரெஸ்ல ஃபெயில் ஆகும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஃபெயிலியரை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 மோட்ஸை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன். எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு காம்பனண்ட்டாக இருந்தாலும் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, அது பெர்மனன்ட் டிஃபர்மேஷனாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லோடு வந்து கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் வந்து அப்படி எலாங்கேட் ஆகும். சரிங்களா, ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு அப்புறமும் நான் லோடு அப்ளை பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ளீட் எலாங்கேட்டட் ஆயிரும், திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் வராது. ஸோ எந்த ஒரு லிமிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரிஜினல் போர்ஷனுக்கு வரலையோ, அந்த லிமிட் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் லிமிட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, லோடு அப்ளை பண்ண முடியாது. லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது பெர்மனன்ட் டிஃபர்மேஷனா மாறிடும். ஸோ எ மெம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சச் அஸ் ஷாஃப்ட், பீம், காலம் கேன் ஹாவ் எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் பியாண்ட் தி அலோவபிள் லிமிட்ஸ். In such cases, the material does not fail, but it is unable to function. So, in the mari condition, adhavu elastic ah deflect aagum, nama the load remove panitom, while after removal of the load, the member enna irum appadina, again and the original position ku thirumba vandrum. So, in the mari condition la, adoda function vandu enna pannadhu appadina, proper ah nadakkadhu. At the same time, deflection um enna irukadhu appadina, permanent deflection ah irukadhu. Once and the load ah remove panitinga appadina, adu marubadi enna aidum appadina, original position ku vandrum. For example, oru chinna ரப்பர் எடுத்துக்கலாம், ஒரு ரப்பர் கேண்டிலிவர் பீம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் லிமிட் லோடு அப்ளை பண்ணுறீங்க. லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது டிஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி டிஃபார்ம் ஆகுது, டிஃபார்ம் ஆகிட்டு தென் லோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஸோ எந்த லிமிட் வரைக்கும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரீகெயின் பண்ணிக்க முடியுதோ, அந்த டிஃப்ளெக்ஷன்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன், ஈல்டிங். ஈல்டிங்னா என்ன அப்படின்னா, அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிஃபார்ம் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமும் லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா, அந்த மெட்டீரியல் திரும்ப அதோட ஒரிஜினல் போர்ஷனுக்கு வராது. வராம ஒரு பெர்மனன்ட் டிஃபர்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்குலர் ராட் எடுத்துக்கிறேன். சர்க்குலர் ராட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் லோடு அப்ளை பண்றேன், டென்சைல் லோடு அப்ளை பண்றேன். ஸோ இந்த டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது அது எலாஸ்டிக் லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சு, அதாவது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகிற போர்ஷனை தாண்டி போச்சு அப்படின்னா, என்னாகும் ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த ராடே லைட்டாக என்னாகும் அப்படின்னா எலாங்கேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எலாங்கேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எலாங்கேட் ஆகிற இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நெக் ஃபார்மேஷன். ஓகேங்களா,
ஸோ இந்த நெக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க லோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ஒரிஜினல் போர்ஷனுக்கு வரப்போறது இல்லை. ஸோ இந்த நெக் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், இன்னும் ஃபர்தராக லோடு அப்ளையாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நெக்கோட டயமீட்டர் குட்டி ஆகிட்டே வரும். டயமீட்டர் என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ ஃப்ராக்சர் ஆகுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள பீரியட் தான் என்ன அப்படின்னா ஈல்டிங் பீரியட். அதாவது எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் நெக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நெக் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி நெக் கம்ப்ளீட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த மாதிரி நெக் ஃபார்ம் ஆகிருக்கும் போது கம்ப்ளீட் ஃப்ராக்சருக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் உள்ள பீரியட் என்ன அப்படின்னா ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எ காம்போனன்ட் மேட் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல், அதாவது நெகிழ்வு தன்மை உள்ள ஒரு மெட்டீரியல், ரப்பர் மாதிரி ஸ்டீல் மாதிரி நெகிழும் தன்மை ஃபிளெக்சிபிலிட்டி இருக்க மெட்டீரியல். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லோட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் எலாஸ்டிக் லிமிட் த டிஃபர்மேஷன் வில் பி பிளாஸ்டிக் ஸ்டேஜ். பிளாஸ்டிக் என்ன அர்த்தம், திரும்பவும் ஒரிஜினல் போர்ஷனுக்கு வராது. ஆஃப்டர் எக்ஸீடிங் த ஈல்டு ஸ்ட்ரெஸ், அந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த எலாஸ்டிக் லிமிட் சொல்கிறோம்ல அதுதான் வந்து உங்களோட ஈல்டு லிமிட், ஈல்டு வேல்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அது பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆயிரும். இது வந்து நெகிழ்வு தன்மை உள்ள மெட்டீரியல், அதாவது டக்டைல் மெட்டீரியலில் மட்டும்தான் என்ன அப்படின்னா பாசிபிள். இதே பிரிட்டில் மெட்டீரியல், அதாவது உடையும் தன்மை உள்ள மெட்டீரியல், சாக் பீஸாக இருக்கட்டும், இல்லை கேஸ்ட் அயனாக இருக்கட்டும், இல்லை கிராஃபைட் அதாவது நம்ம பென்சில் டிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பிரிட்டில் மெட்டீரியல் உடையக்கூடியது. அதில் வந்து இந்த எலாங்கேஷன் நெக் ஃபார்மேஷன்லாம் என்ன அப்படின்னா பாசிபிள் கிடையாது. டைரெக்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆயிரும். லெட் மீ சி தட். ஸோ காம்போனன்ட் மேட் ஆஃப் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் ஃபெயில் டியூ டு தி சடன் ஃப்ராக்சர். அதாவது பிரிட்டில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கைண்ட் ஆஃப் கேஸ்டயான் சரிங்களா. கேஸ்டயான் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பன் கண்டென்ட் வந்து, கார்பன் பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் தென் 4% இருக்கும் அரவுண்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னா கேஸ்ட் ஆன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பிரிட்டில் மெட்டீரியல், சாக் பீஸ், சுண்ணாம்பு கட்டியாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம கிராஃபைட்டாக இருக்கட்டும். கிராஃபைட்டுங்கிறமே ஹையர் கார்பன் கண்டென்ட் தான் கிராஃபைட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் உடையக்கூடிய தன்மை உள்ள பொருள். இதில் வந்து எலாங்கேட் ஆகாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா டைரெக்டாக ஃப்ராக்சர் வந்துடும் சரிங்களா. இதே வந்து டக்டைல் மெட்டீரியலாக இருக்குது, அதாவது மைல்டு ஸ்டீலாக இருக்குது, இல்லை அலுமினியம் மெக்னீஷியம் இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த நெக் ஃபார்ம் ஆயிருக்கிறத நீங்க பாக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நெக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிதானே. இந்த நெக் ஃபார்மேஷனை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண் கொண்டு பார்க்கலாம். நெக் ஃபார்ம் ஆகி தென் ஃபர்தர் எலாங்கேட் ஆகி ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகும். ஃப்ராக்சர் ஆன போர்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கப் அண்ட் கோன் போர்ஷன்ல இருக்கும். அதாவது ஒரு ஆஃப் வந்து கப் மாதிரி வளைஞ்சு போயிருக்கும், இன்னொரு ஆஃப் கோன் மாதிரி குவிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கப் அண்ட் கோன் ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல் நடக்கும். ஸோ இந்த எந்த லோடு வேல்யூ, எந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூவில் ஃப்ராக்சர் அக்கர் ஆகுதோ அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதில் எலாங்கேட் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈல்டிங் பாயிண்ட், ஈல்டிங் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. எதில் ஃப்ராக்சர் நடக்குதோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஈல்டு ஸ்ட்ரென்த்தை சிக்மா ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் தி 3 modes of failure. Initially, elastic limit குள்ள deformation நடக்கும், original portionக்கு திரும்பிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னா yielding. நீங்கள் elastic limit தாண்டி நீங்கள் deform பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது original portionக்கு வராது, neck form ஆக ஆரம்பிச்சிடும். தேர்ட் என்ன அப்படின்னா fracture. neck form பண்ணியும் நீங்கள் ஃபர்தராக லோட் அப்ளை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்கும் கட் ஆகி ஃப்ராக்சர் ஆகிரும். பிரிட்டில் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா எலாஸ்டிக்காக இருக்கும், அதாவது ஒரிஜினல் போர்ஷனுக்கு திரும்ப வந்துடும். அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ராக்சர் தான், இடையில உள்ள அந்த ஈல்டிங்கே கிடையாது, ஏன்னா இதில் எலாங்கேட்டே ஆகாது. ஃப்ராக்சருங்கிறது சடனாக என்ன ஆயிரும் அப்படின்னா வித்தவுட் எனி எலாங்கேஷன் இந்த ஃப்ராக்சர் வில் அக்கர். அதில் வந்து இதில் பிரிட்டில் மெட்டீரியல், அதாவது உடையும் தன்மை கொண்ட பொருள் சரிங்களா. இது நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்க்கறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்மா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அப்ளை பண்ணுற லோடு டிவைடட் பை ஏரியா. தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பார் இருக்குது, அந்த பாருக்கு ரெண்டு பக்கமும் லோடு அப்ளை பண்ணுறீங்க, டென்சைல் லோடு எஃப் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இதோட லென்த் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் எலாங்கேட் ஆகிறப்போ. ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ ஒரிஜினல் லென்த் வந்து ஒரு 2 meters வச்சுக்கலாம், எலாங்கேட் ஆகிறது வந்து 2.1 meters, 0.1 meters எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்னா 2.1/2 தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் வேல்யூ. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் கர்வ் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா த கர்வ் வில் பி லுக் தட். அதாவது இனிஷியலாக என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின் வந்து ஜீரோவில் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயினும் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும்,
இந்த பீரியட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் லுக் லைக் அ ஸ்ட்ரைட் லைன், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தெரியும், கரெக்டா? அந்த லைன்ல உள்ள பீரியடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ரீஜன். எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு எலாங்கேஷன் இருந்தாலும் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதாவது நீங்க ராடு வச்சிருக்கீங்க, ராடை வந்து லோடு அப்ளை பண்றீங்க, இந்த எலாஸ்டிக் லிமிட்ல என்ன ஆகுது அப்படின்னா எலாங்கேட் ஆகுது, அதாவது அதோட லென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. லோடை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் என்ன அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே திரும்பிடுது. ஸோ இந்த எலாங்கேஷன் வந்து என்ன அப்படின்னா கட் ஆயிடுது. ஸோ எப்போ வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த லோட் த எலமெண்ட் கம்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் போர்ஷன், மறுபடியும் அதோட ஒரிஜினல் சைஸ்க்கு என்ன ஆயிருது மாறிடுது. பட் இந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜியன் ஸ்டார்ட் ஆயிரும், அதாவது திரும்பவும் அதோட ஒரிஜினல் போர்ஷனுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா வராது. ஸோ இதான் எலாஸ்டிக் லிமிட். அதையும் தாண்டி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அட் த சேம் டைம் உங்களோட ஸ்ட்ரெயின் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீஜன் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துருக்கும், தென் ஒரு சர்டைன் அந்த ஈல்டு பாயிண்ட் அகர் ஆகிடும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லோ ஈல்டு பாயிண்ட் ஹையர் ஈல்டு பாயிண்ட். ஏன்னா சடன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பெர்மனன்ட் டிஃபர்மேஷன். அந்த டைம்ல சடனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டிராப் இருக்கும், அந்த டிராப்ல தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோ ஈல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹை அப் ஹையர் ஈல்டிங் பாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த ரீஜன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஈல்டிங் பாயிண்ட் எலாஸ்டிக் லிமிட் இருக்கும், சரிங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் ஃபர்தர் இஃப் யூ இன்க்ரீஸ் த லோட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இந்த இடத்துல நெக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க ராடை வந்து ஃபர்தராக நீங்க லோடு அப்ளை பண்ணிட்டே போறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நெக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நெக் என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி நெக் ஃபார்மேஷன் இன்னும் நேரோ ஆகிட்டே போயிடும். இந்த மாதிரி நெக் ஃபார்மேஷன் ஆயிடும். தென் ஃபைனலா அட் த பாயிண்ட் பி, பியை ரீச் பண்றப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து ரெண்டு துண்டம் ஆயிடும், அது ஃப்ராக்சர் ஆயிடும், சரிங்களா? ஸோ திஸ் வில் ஹேப்பன் வென் பி அப்ளை டென்சைல் லோட் ஆன் த ராடு. ராட்ல டென்சைல் லோட் அப்ளை பண்ணும்போது எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் அதோட ஒரிஜினல் பொசிஷன் வரும், அந்த ரீஜனுக்கு பேர் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ரீஜியன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டில் யூ அப்ளை த லோட் அண்ட் இன்க்ரீசிங் இட், இட் வில் கம் டு பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். என்ன ஆகும் அப்படின்னா டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அந்த டிஃபார்மேஷன் எந்த ஆகுது அப்படின்னா அதோட ஒரிஜினல் போர்ஷனுக்கு திரும்ப வராது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் ரீஜியன். பிளாஸ்டிக் ரீஜியன் முடியும் போதே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நெக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், நெக் அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ராக்சர்ல முடியும். இது எதுக்கு அப்படின்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு, அதாவது நெகிழும் தன்மை உள்ள பொருளுக்கு தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நெக் ஃபார்ம் ஆகுறதெல்லாம். இதே வந்து சப்போஸ் நீங்க பிரிட்டில் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பிரிட்டில் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே எலாஸ்டிக் லிமிட்ல வந்துட்டே இருக்கும், தென் அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆயிரும். உங்களுக்கு வந்து எலாங்கேஷன் பீரியடே என்ன இருக்காது அப்படின்னா இருக்காது, எலாஸ்டிக் லிமிட் அண்ட் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஃபெயிலியர் அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த எலாங்கேஷன் அப்படிங்கிற பார்ட்டை என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. இது எதுக்கு அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியலுக்கு, சரிங்களா? தென் இந்த பர்டிகுலர் ரீஜன் நம்ம எலாஸ்டிக் லிமிட் சொன்னோம்ல, இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும் உங்களுக்கு ஒரு லா அப்ளை ஆகும், அந்த லாக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹூக்ஸ் லா, அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இதுல இருந்து என்ன டிரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இ இஸ் ஈக்வல் டு சிக்மா பை ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணுவாங்க. த இனிஷியல் ஸ்ட்ரெயிட் லைன் ஓபி ஆஃப் த கர்வ் கேரக்டரைஸ் தி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டிஃபர்மேஷன். The stress value at point P is called the limit of proportionality. அதாவது எலாஸ்டிக் லிமிட்ல உள்ள ஸ்ட்ரெஸ் வேல்யூக்கு பேர் என்ன அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹூக்ஸ்லா சொல்றாரு. ஸோ இந்த ரீஜன்ல மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்த ஹூக்ஸ்லா அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஒன்ஸ் டிஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஹூக்ஸ்லா என்ன ஆகுது அப்படின்னா அப்ளை ஆகாது. ஸோ இந்த இ வேல்யூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ அப்படி இல்லை அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வேல்யூ. ஸோ ஒரு இன்டர்வியூலையோ இல்ல வந்து வைவாலையோ யங்ஸ் மாடுலஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க இந்த எலாஸ்டிக் லிமிட் வேல்யூ, இந்த எலாஸ்டிக் ரீஜன் வேல்யூ அண்ட் தென் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், இது எல்லாத்தையுமே என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு பார்க்கும்போது இன்னும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், அதாவது ஹைலி டக்டைல் மெட்டீரியல் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி பீரியட், அதாவது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ரீஜியன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சடன் எலாங்கேஷன் இருக்கும்,
தென் ஃபர்தரா போய் என்ன ஆயிடும் ஃபெயில் ஆயிரும். எலாங்கேஷன் பீரியட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது சரிங்களா. அண்ட் தென் காஸ்டையான பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது பிரிட்டில் மெட்டீரியல் கம்ப்ளீட்லி, இதுல எலாங்கேஷன் பீரியடே இருக்காது, ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்டு, தென் ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர். தென் லோ கார்பன் ஸ்டீல், லோர் கார்பன் ஸ்டீல் அப்படின்னா மைல்டு ஸ்டீல், அதாவது கார்பன் கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 0.8% இருக்கும். ஸோ கார்பன் கண்டென்ட் எப்படி இருக்கும், லெஸ் தென் 0.8% கீழே தான் இருக்கும், அதை விட கம்மியாக தான் இருக்கும், அதான் மைல்டு கார்பன் ஸ்டீல். அப்படி இல்லை அப்படின்னா மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஈல்டு பாயிண்ட், அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு, லோயர் ஈல்டு பாயிண்ட்டு, தென் நெக்கிங், நெக்கிங்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தென் ஃபைனலாக நெக்காகி ஃபைனலாக ஃபெயில் ஆயிரும். சிமிலர்லி மீடியம் காஸ்டையாக இருக்கும், அதாவது லெஸ் தென் 1.2% கீழே கார்பன் கண்டென்ட் இருந்தது, 8% 0.8 மேலே 1.5-1.6 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மீடியம் கார்பன் ஸ்டீல். அதுலேயும் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட லோ கார்பனுக்கும் மீடியம் கார்பனுக்கும் அந்த கர்வோட ஷேப் வந்து எப்படி தான் வரும், சிமிலராக தான் வரும், என்னமே ரெண்டுமே டக்டைல் மெட்டீரியல் தான். பட் அதோட எலாஸ்டிக் லிமிட் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ கார்பன் ஸ்டீலுக்கு எலாஸ்டிக் லிமிட் ஆர் ஈல்டு பாயிண்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கோம் அப்படின்னா 300 newton பர் 300 MPa வச்சுட்டோம் அப்படின்னா மீடியம் கார்பன் ஸ்டீலுக்கு ஒரு 380 MPa இருக்கும், எலாஸ்டிக் லிமிட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பட் த கர்வ் ஷேப் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். தென் ஹை கார்பன் ஸ்டீல், அதாவது மோர் தென் 4% கார்பன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து காஸ்டேயான மாறிடும், காஸ்டே அதில் ஹை கார்பன் ஹை ஸ்பீட் ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலாங்கேட் ஆகாது. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லோ கார்பன், ஹை கார்பன் ஸ்டீல்ங்கிறது கட்டிங் டூல் இந்த மாதிரி ஹார்னஸ் அதிகமாக தேவையான மெட்டீரியல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெயில் ஆகும். இல்லை எலாங்கேஷன் வந்து என்ன இல்லை பாசிபிள் இல்லை, ஏன் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா பிரிட்டில்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது உடையும் தன்மை என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். இப்போ மேக்ஸிமம் கார்பன் கண்டென்ட் இருக்க ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட்டு, நம்ம கறி, கிராஃபைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடையக்கூடிய பொருள் தான், எலாங்கேட் ஆகக்கூடிய பொருள் கிடையாது. ஸோ கார்பன் கண்டென்ட் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளோட உடையும் தன்மை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். கார்பன் கண்டென்ட் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா அதோட நெகிழும் தன்மை, அதாவது டக்டிலிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும் சரிங்களா. தென் தெர் இஸ் அனதர் ஒன், ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த அப்பர் அல்டிமேட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா என்ன ஆகுது அப்படின்னா கர்வ் வந்து அப்படி கீழ் நோக்கி இறங்குது. ஏன் கீழ் நோக்கி இறங்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன் அப்போ லோடு பை ஏரியா போடுவாங்க, இந்த ஏரியாக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா ராடா இருந்துச்சு அப்படின்னா 5/4d², அதாவது அந்த பர்டிகுலர் ராடோட டயமீட்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா, ஸ்ட்ரெஸ் கால்குலேட் ஆகுது பக்கம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா நெக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நெக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க இந்த ராடோட டயமீட்டரே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லோடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டயமீட்டர் வந்து என்ன ஆகும் அதே அப்படியே இருக்கும். தென் ஃபர்தர் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ளை ஆகிற லோடு ஆஃப்டர் நெக்கிங்க்கு அப்புறம். ஸோ லோடு டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் வேல்யூ சேர்ந்து டிக்ரீஸ் ஆயிரும், ஆனால் ஏரியா வந்து கான்ஸ்டன்ட்டாகவே இருக்கும், ஏன்னா டயமீட்டர் நீங்கள் மாற்றவே போகிறது கிடையாது, அதே டயமீட்டரே கொடுத்துருப்பீங்க, லோடு மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அதனால ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அதனால கர்வ் இறங்கும். பட் ஆக்சுவலாக நெக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நடக்குதோ அந்த இடத்துல டயமீட்டர் குறைஞ்சிட்டே வரும். இனிஷியலாக நம்ம டயமீட்டர் வந்து ஒரு 10 mm வச்சுக்கலாமே, நெக் ஃபார்ம் ஆகும்போது 9.9 mm ஆரம்பிக்குது, தென் 9.8 mm, தென் 9 mm, 8 mm, 4 mm, 2 mm, 1 mm, தென் ஃபைனலாக என்ன ஆகும் ஃப்ராக்சர் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் வந்து 1 mm தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஏரியா வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிட்டே வரும், ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும், டினாமினேட்டர் குறைய குறைய ஆன்சர் வந்து என்ன ஆகும் ஹையர் ஆகிட்டே போகும். ஸோ அதனால ஆக்சுவல் கண்டிஷனில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து ஆஃப்டர் நெக்கிங் வந்து நெக்கிங் ஆனப்போ கூட கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டா மேல் நோக்கி தான் போயிட்டே இருக்கும். பட் வென் வி கன்சிடர் தி கான்ஸ்டன்ட் டயமீட்டர் த்ரூ அவுட் த ஆப்ரேஷன் த கர்வ் வில் பி டிக்ரீசிங், இந்த மாதிரி தெரியும் சரிங்களா. இது ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. தென் செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலாக நார்மலாக ஹை ஹார்டு ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் ஃபெரஸ் அலாய்ஸ், அதாவது அலுமினியம், மெக்னீஷியம் அலாய்ஸு, காப்பர் அலாய்ஸ், இதெல்லாம் வந்து த எலாஸ்டிக் ரீஜியன் அது மாறும்போது உள்ள ஈல்டு பாயிண்ட் சிக்மா ஒய் என்னங்கிறத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா அதில் வந்து நமக்கு தெரியவே செய்யாது ப்ராப்பராக எந்த இடத்துல அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட்டு, எப்போ வந்து எலாஸ்டிக் லிமிட் இருக்குங்கிறத அவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரம் தி ஆரிஜின் 0.2% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்செட் எடுப்பாங்க, இந்த கர்வுக்கு பேரலலாக ஒரு இன்னொரு லைன் ட்ரா பண்ணுவாங்க, அந்த லைன் போய் உங்கள் கவுல எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ
அந்த பாயிண்ட்ல என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா சிக்மா ஒய் வேல்யூ எடுத்துப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்செட் ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ நம்மளால ஈல்டு பாயிண்ட்டை ப்ராப்பரா கர்வ்ல இருந்து எடுக்க முடியலையோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு 0.2% ஆப்செட் லைன் டிரா பண்றாங்க அப்படின்னா அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து சிக்மா ஒய் வேல்யூ எடுத்துக்கலாம். இதை ஆப்செட் ஈல்டு ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டேர்ம் என்ன அப்படின்னா எலாஸ்டிக் டிஃப்ளெக்ஷன்னா என்ன, எலாஸ்டிக் லிமிட்னா என்ன, ஈல்டு லிமிட்னா என்ன, ஈல்டிங்னா என்னது, தென் ஃப்ராக்சர்னா என்னது, பிரிட்டில்னா என்ன, டக்டைல்னா என்ன, டக்டைலில் எப்படி ஃப்ராக்சர் ஆகும், பிரிட்டில் எப்படி ஃப்ராக்சர் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் உள்ள இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன, அதில் ஆக்சுவல் கர்வ் எப்படி இருக்கும், தென் நார்மல் நம்ம ட்ரா பண்ணுற கர்வ் எப்படி இருக்கும், அதில் எலாஸ்டிக் ரீஜியன், பிளாஸ்டிக் ரீஜியன், நெக்கிங், ஹூக்ஸ்லா, தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கார்பன் கண்டென்ட் மெட்டீரியலுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்கும், தென் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்னா என்ன இப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன சேர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஐ வில் டேக் சேர் அஸ் எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இமேஜின் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு சேர் இருக்கு. இப்போ இந்த சேர்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 100 kg உட்கார்ற வரைக்கும் இந்த சேர் என்ன ஆகும் அப்படின்னா தாங்கும். 101 kg உள்ள பர்சன் உட்கார்ந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடும். சரிங்களா, இந்த மாதிரி நமக்கு டிசைன் 100 kg உள்ளவங்களுக்கு நம்ம சேர் டிசைன் பண்ணோம். அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக 100 kg பர்சன் உட்கார்றதுக்கு நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் தாங்குற மாதிரி, அதாவது 110 kg வரைக்கும் தாங்குற மாதிரி என்ன பண்ணுவோம் டிசைன் பண்ணுவோம். அப்படின்னா ஒருவேளை 102 kg உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுவோம், சேர் தாங்கும். நம்ம பைக் மாதிரி தான், பைக் ஆக்சுவலாக 2% உட்கார்றதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நார்மலாக டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். பட் 3 பேர் உட்கார்ந்தாலும் என்ன ஆகும், பைக் வந்து தாங்குவோம், பட் அதோட லைஃப் வந்து கம்மியாயிடும். இது 5 வருஷம் வருது அப்படின்னா இது 4.5 வருஷம் தான் வரும். அதே மாதிரி ஸோ வி ஹவ் டு டிசைன் ஃபார் ஹையர் ரேஞ்ச். எப்பவுமே கொடுக்குற லிமிட்டை விட கொஞ்சம் ஹையராக பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிப்போம். அதுதான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி FOS இஸ் ஈக்குவல் டு அலவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. அது எவ்வளோ லிமிட்டோ அது டிவைட் பை ஒர்க்கிங் கண்டிஷன் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஃபேக்டர் தான் என்ன அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ டிசைன் ஆஃப் மெஷின் காம்போனன்ட் பேசிக்கலி இன்வால்வ்ஸ் செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் மெட்டீரியல் ஹேவிங் டிசைட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மேக்கிங் தம் கேப்பபிள் ஆஃப் பியர் லோட். அதாவது எந்த ஒரு மெஷின் காம்பவுண்டை டிசைன் பண்ணும்போதும் நம்ம மெட்டீரியல் செலெக்ஷனில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய லோடை தாங்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஃபார் திஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பர் ஷுட் பி ஹையர் தேன் தி எஃபெக்டிவ் லோட். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து உங்களோட ஒர்க்கிங் லோடை விட ஹையர் லோடை தாங்குற மாதிரி இருக்கணும். நம்ம ஒர்க்கிங் லோடு என்ன அப்படின்னா 100 kg தான். அப்போ நீ செய்ய போகிற சேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் லோடை விட அதிகமான லோடை தாங்குற மாதிரி என்ன இருக்கணும், உன்னோட மெட்டீரியல் செலெக்ஷன் இருக்கணும். ஸோ டு என்ஷுர் சஃபிஷியன்ட் ரிசர்வ் ஸ்ட்ரென்த் இன் தி காம்போனன்ட்ஸ் டிசைன் ப்ராசஸ் யூஸ்வலி கன்சிடர்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இதை மாதிரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ இதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வெயிட்ல பார்த்தோம் அப்படின்னா 1.1 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதாவது நம்ம 100 kg உட்கார இடத்துல 110 kg உள்ள டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னா 1.1. சரிங்களா, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னா தட் லிமிட் ஆர் அலவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. அலவபுள்னு சொன்னால் ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம டிசைன் வரும்போது அலவபிள் ஒர்க்கிங் போட்டுமோ, பட் ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னன்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபெயில் ஆகுமோ டிவைட் பை அலவபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. நம்ம அலவபிள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தென் தெர் ஆர் ஃபியூ தியரிஸ் ஆர் தர் ஃபெயிலியர் தியரிஸ் ஆர் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ம்பாங்க. அதாவது நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி, தென் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினு, தென் எனர்ஜி, இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி வந்து ஃபெயிலியர் தியரி டிரைவ் பண்ணுறாங்க. ஃபெயிலியர் தியரினா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது உங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்டிமேட் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா ஃபெயில் ஆகாது. சப்போஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து இதை விட அதிகமாயிருச்சு, ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபெயிலியர் தியரி நார்மலாக. ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃபர் கிரைட்டீரியா ஃபார் டிஃபைனிங் த சேஃப் ஸ்ட்ரெஸ். அதாவது நம்மளோட காம்பனண்ட்டுக்கு எது சேஃபான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தெர் ஆர் ஃபியூ தியரிஸ் தே ஹவ் டிரைவ்டு பேஸ்ட் ஃபார் தி டக்டைல் மெட்டீரியல் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ என்னென்ன தியரி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி.
இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேன்கைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெடிக் தட் ஃபெயிலியர் வில் அக்கர் வென்எவர் ஒன் ஆர் டூ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஈக்குவல் ஆர் எக்ஸீட் தி ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ. அதாவது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஒன்னோ அப்படி இல்லைன்னா சிக்மா டூவோ எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஈல்டு பாயிண்டை விட அதிகமாகுமோ ஈக்குவலாக ஆகும்போது ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்றது தான் என்ன அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்கேல். அதாவது உன்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாயிருச்சு அப்படின்னா ஃபெயில் ஆகிடும், இல்லை ஈக்குவல் பண்ணாலும் என்ன ஆகிடும் ஃபெயில் ஆகிடும். அதாவது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சேருக்கு வந்து 100 kg லிமிட் கொடுத்துருக்கீங்க, 100 kg பெர் யூனிட் ஏரியா கொடுத்துருக்கீங்க சரிங்களா. அப்படின்றப்போ உட்கார்ற பர்சன் கரெக்டாக 100 kg இருந்தால் ஃபெயில் ஆயிரும், 101 kg இருந்தாலும் ஃபெயில் ஆயிரும். அதாவது 100 விட அதிகமாகவோ பர்சன் உட்கார்ந்தாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்க, சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய், இப்போ தான் ஃபெயில் ஆகும் அப்படி தானே, சிக்மா ஒன் வந்து ஒய்க்கு ஈக்குவல் ஆகும் போது ஃபெயில் ஆயிரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டுருவாங்க. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும், சிக்மா ஒன் வேல்யூ கம்மி ஆகிடும், ஸோ சேஃபாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ இதில் வந்து கிரியேட் ஆகிற ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒர்க்கிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாகவோ இருந்தால் ஃபெயில் ஆகாது. அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் டோ டோ ஒர்க்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா டோ ஈல்டு பாயிண்ட்டை விட என்ன இருக்கணும், கம்மியாக இருக்கணும், அப்போ தான் ஃபெயில் ஆகாது. சப்போஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஈக்குவல் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதை நாம எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா இப்போ ஃபெயில் ஆயிரும் சிக்மா ஒய்யை விட. அதாவது சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈல்டு சிஎஸ்எஸ் தியரி படித்தவங்களுக்கு அது தெரியும். ஸோ தேர் இஸ் அ ஃபார்முலா இன் டேட்டா புக், பட் நமக்கு தியரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபார்முலா வந்து வி கேன் மெமரைஸ் அண்ட் ஆல் ஹவு இட் வில் பி லுக்கிங் ஹவு வி கேன் டெரைவ் அதெல்லாமே பார்த்துக்கலாம். பட் தியரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன தியரி எந்த மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கும், அந்த தியரியோட இன்னொரு நேம் என்ன, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இல்ல இன்டர்வியூலயோ ரேங்கேன் தியரி சொல்லுங்க, ரேங்கேன் நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரின்னு சொன்னா நமக்கு மைண்ட்ல இருக்கும், பட் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னா அது ரேங்கைன் தியரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எனர்ஜி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி சிஎஸ்எஸ் தியரி, சிஎஸ்எஸ் தியரி அப்படின்னா ட்ரெஸ்கா தியரி கெஸ்ட் தியரி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சம்மதர் தியரிஸ் ஆர் தர் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி, இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ. இப்போ ஸ்ட்ரெயின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெயின் வந்து ஈல்டு ஸ்ட்ரெயினுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி வேல்யூ ஈல்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவல் பண்ணால் ஃபெயில் ஆயிரும். டிஸ்டார்ஷன் எனர்ஜி ஈல்டிங் பாயிண்ட்ல உள்ள டிஸ்டார்ஷன் எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். ஸோ இது எல்லாமே ஃபெயில் ஆகும், ஈல்டிங் பாயிண்ட்ல உள்ள அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு ரீச் ஆகும்போது ஃபெயில் ஆகும்னு சொல்றது தான் என்ன அப்படின்னா ஃபெயிலியர் தியரி. பட் நமக்கு என்ன அப்படின்னா வி நீட் தி சம்மரி, இந்த தியரி வந்து எதுக்காக சொல்றாங்க, எதுக்கு வந்து இதெல்லாம் எஃபெக்டிவ் அப்படிங்கறதா என்ன அப்படின்னா நார்மல் சம்மரி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ட்ரெஸ்கா தியரி அண்ட் வான் மிஸ்ஸஸ் தியரி. ட்ரெஸ்கா தியரிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட் ட்ரெஸ்கா தியரிங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, வான் மிஸ்ஸஸ் தியரிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி. இந்த ரெண்டு தியரியும் எதுக்கு சூட்டபுள் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு மோர் சூட்டபிள். ஏன்னா டக்டைல் மெட்டீரியல்ல ஈல்டிங் பாயிண்ட் இருக்கு சிக்மா ஒய், எலாங்கேட் ஆகிதான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகும், அல்டிமேட்டை ரீச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டக்டைல் மெட்டீரியலுக்கு ட்ரெஸ்கா தியரி அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரியும் வான் மிஸ்ஸஸ் தியரி மேக்ஸிமம் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரியும் என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேன்கைன் தியரி. ரேங்கைன் தியரி எதுக்கு சூட்டபுள் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபுள். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் ரேங்கைன் தியரி எதுன்னு பாருங்க, ரேங்கைன் தியரி என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி அதாவது மொதல் தியரி. இது எதுக்கு சூட்டபுள் அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியல் அதாவது உடையும் தன்மை உள்ள பொருளுக்கு வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு இது ரொம்ப சூட்டபுள் ரேங்கைன் தியரி. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட் எக்ஸாம்ல அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்கு. அதாவது விச் தியரி சூட்டபுள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல்னு போட்டு கீழே ஆப்ஷன்ல வான் மிஸ்ஸஸ் தியரி, ரேங்கைன் தியரி, ட்ரெஸ்கா தியரி, கெஸ்ட் தியரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ வி ஹவ் டு சூஸ் அ கரெக்ட், இல்லை வந்து 1 and 2 கரெக்ட், 2 and 4 கரெக்ட் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ வி ஹவ் டு கிளியர் தட் விச் தியரி இன்வென்டட் பை விச் பீப்புள். ஸோ ரேங்கைன்கிறது என்ன தியரி வச்சிருந்தாரு, நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி, ட்ரெஸ்காங்கிறது சிஎஸ்எஸ் தியரி, வான் மிஸ்ஸஸ்னா டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி. ஸோ எந்த தியரி எந்த பர்சன் தென் என்ன மெட்டீரியலுக்கு அப்படிங்கிறத நம்ம டிவிட்டுனா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வான் மிஸ்ஸஸ் தியரி அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்ட் அடுத்த சம்மரி.
வான் மிசஸ் தியரியோட ரிசல்ட் வந்து மோஸ்ட் க்ளோஸ்லி வித் தி எக்ஸ்பிரிமெண்டல் ரிசல்ட், அது வான் மிசஸ் தியரி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ இதான் வான் மிசஸ் தியரிங்கிறது என்ன அப்படின்னா, டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி. ஸோ இதான் என்ன அப்படின்னா மோஸ்ட் சூட்டபிள் மெட்டீரியல், மோஸ்ட் சூட்டபிள் தியரி. இதே மற்ற தியரியா இருக்கட்டும், ரேங்கின் தியரியா இருக்கட்டும், ட்ரெஸ்கா தியரியா இருக்கட்டும், அது எல்லாமே மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபார் சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளா ஒரு தியரி சால்வ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ்கா தியரி யூஸ் பண்ணிப்பாங்க. பட் மோஸ்ட் அக்யூரேட் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா வான் மிசஸ் தியரி தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்டர் தி டிசைன் ஆஃப் ஸ்டாட்டிக் லோடிங் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல டிசைன் ஃபார் டைனமிக் லோடிங் கண்டிஷனை பார்க்கலாம். தேங்க்யூ.